வெல்கம் டு வீட்டு நிச்சயம். நம்ம சேனல்ல மேக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா மாத்துறதுக்காக நிறைய ட்ரிக்ஸ் வந்து நான் வீடியோஸ்ல வந்து சொல்லிட்டு வர்றேன். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு வந்து மேக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்டா இல்லாம ஈஸியான சப்ஜெக்டா மாறிடும். அதுக்கேத்த மாதிரிதான் மல்டிப்ளை பை ஃபைவ்ல இது வரைக்கும் நான் ஆட் நம்பர் கொடுத்தா எப்படி ஈஸியா வந்து கண்டுபிடிக்கிறது, ஈவன் நம்பர் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, பட்டர்ஃபிளை மெத்தட்ல ஒரே ஸ்டெப்ல எப்படி ஆன்சர் வரைக்கிறேன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து நான் டெய்லி கொடுத்துட்டு வர்றேன். இன்னைக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் வந்து சொல்லித்தரப்போறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நார்மலா ஃபைவ் ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி கொடுத்தா நான் என்ன செய்யணும்னு சொன்னேன். இப்போ 44 இருக்குன்னா இது வந்து லாஸ்ட்ல என்னவா இருக்கு, ஈவன் நம்பர், இரட்டைப்படை என்ன இருக்கு, அப்ப இங்க ஜீரோ சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன், கரெக்டா? இப்ப இத வந்து அடுத்து என்ன பண்ணணும், பாதியாக்கணும். பாதியாக்கணும் எவ்வளோ, 22. இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இது ஒற்றைப்படை எண் வந்துச்சுன்னா லாஸ்ட்ல 5 போடணும். இது 54 மாத்திக்கணும். 54 மாத்திட்டோம் அப்படின்னா அதுல பாதி எவ்வளோ, 27. இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொரு சூப்பரான ட்ரிக் வந்துதான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் எழுதிட்ட நம்பர் தான் பாத்தீங்கன்னா 22, 33, 44, 55 ரெண்டும் சேம் நம்பரா இருக்குது, கரெக்டா? எல்லாமே வந்து சேம் நம்பரா இருக்குது. இந்த மாதிரி சேம் நம்பரா இருந்து ஃபைவ் ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிதான் இந்த மெத்தட் வந்து பார்க்க போறோம். இது இந்த மெத்தடுக்கு மட்டும்தான் பொருந்தும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை எடுத்துக்கோங்க, லாஸ்ட் ரெண்டு நம்பர் எல்லாத்துலயும். 2 × 5 எவ்வளோ, 10. அந்த 1 இங்க போடுங்க, 0 இங்க போடுங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டை ஆட் பண்ணி நடுவில் எழுதுங்க, அவ்வளவுதான், 110 வந்துருச்சா? இது கரெக்டா? 22 பாதி 11, லாஸ்ட்ல 0 வந்துச்சுல. நெக்ஸ்ட் 33 போடுவோமா, 3 × 5 15. இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 1 + 5 6, அப்ப 165. இப்ப இதுக்கு பார்ப்போமா, 4 × 5 20, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2. நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு, ஈஸியா இருக்குல்ல? இதுக்கு செக் பண்ணி பார்ப்போம், 5 × 5 25, ரெண்டையும் கூட்டினோம்னா 7, சென்டர்ல போட்டாச்சு. இப்ப இதுக்கு பாப்போமா, 6 × 5, இப்ப 6 × 5 எவ்வளோ, 30. 3 எங்க போடுங்க, 0 எங்க போடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்னு சொன்னேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணும், ஆட் பண்ணா எவ்வளோ, 3 போட்டோமா. இதே மாதிரி 77 × 5 கேட்டாங்கன்னா 7 × 5 35, 3 × 5 கூட்டினோம்னா 8 385. இப்ப 88 × 5 கேட்டாங்கன்னா 8 × 5 எவ்வளோ, 40. ரெண்டே ஆட் பண்ணோம்னா 4. ஓகே, ஈஸியா கண்டுபிடிச்சாச்சா? லாஸ்ட் நம்பர் 99 × 5. இப்ப இதுக்கு பாப்போமா, 9 × 5 45, 4 × 5 கூட்டினோம்னா 9. டக்குன்னு ஒரே ஸ்டெப்லயே ஆன்சர் வந்துருச்சு. இப்ப இது கரெக்டான்னு சொல்லி நம்ம நார்மலா போடுற மல்டிபிளிகேஷன்ல போட்டு பார்க்கலாம். 9 × 5 45, 5 இங்க போடுவோம், 4 மேல கேரியா வச்சுக்குவோம். 9 × 5 45 கூட இந்த 4 ஆட் பண்ணுவோம், 49. அப்ப 495 வந்துருச்சா? நம்ம நம்பரை பார்த்த உடனே டக்குன்னு சொல்லலாம். இப்ப 88 × 5 எவ்வளோன்னு சொல்லி கேக்குறாங்கன்னா 8 × 5 40, அப்ப 440. டக்கு நம்ம மைண்ட் கால்குலேஷன்ல போட்டுற முடியும். இந்த மாதிரி நம்ம நிறைய ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாதான் ஈஸியா வந்து நமக்கு நம்பர்ஸ் பார்த்த உடனே போட முடியும். அதுக்கு பிராக்டிஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மேக்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச சப்ஜெக்டா மாத்துங்க, அப்பதான் மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா போட முடியும். நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேக்ஸ் ட்ரிக்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.